சவுத் ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தமான தோட்டக்கலை, வீட்டு தோட்டம் அமைப்பது, அதே மாதிரி சமையல் வந்து சம்மந்தமான வீடியோலாம் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரிட்டிக்கலாக க்ரியேட் பண்ணுறது இந்த சிலிண்டர்லேருந்து வருது பார்த்திங்களா. சிலிண்டர்லேருந்து வர்ற அவுட்லெட் வாட்டு, அதாவது இந்த அடுப்புக்குரிய இன்லெட்டு ஓகேங்களா, இதை வந்து நம்ம பிடுங்கி சேஞ்ச் பண்ணி மாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றாங்க. இதை வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து இதை வந்து பிடுங்கிறது கஷ்டம். இதை கலட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒன்று. அதை வந்து எப்படி ஈஸியாக நம்ம கலட்டலாம் அப்படின்றத நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த அடுப்பு எந்த ஒரு அடுப்புமே வந்து சிலிண்டர்லேருந்து வர்ற இந்த அடுப்புக்கு போகிற இன்லெட் வால்வு, இதை வந்து நம்ம கலட்டுறது கஷ்டம். இதை வந்து நீங்கள் கட்டிங் பிளேயரோ இல்லை வந்து ஹாக்ஸா பிளேட் வச்சு அறுத்திங்க அப்படின்னா கஷ்டம். கட்டிங் பிளேட் வச்சுருந்தோம்னா இது வந்து உடைய பார்க்கும், இந்த வால்வ் வந்து உடைய பார்க்கும். அதே மாதிரி ஹாக்ஸா பிளேட் நீங்கள் அறுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம டீப் வந்து கரைஞ்சி கம்மியாகிட்டே வந்துடும். அதனால் எப்படி நம்ம சிம்பிளாக எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தாப்பில் இந்த மாதிரி சமையல் சம்மந்தமாக இந்த மாதிரி வந்து அடுப்பு மற்ற மாதிரி உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் வந்து அப்டேட் பண்ணுறது டேரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து எப்படி வந்து நம்ம கலட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நம்ம அடுப்பில் வந்து தண்ணியை வந்து நல்லா கொதிக்க காய வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆவி வரக்க நல்லா கொதிக்க காய வச்சு அந்த தண்ணியை நீங்கள் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சா தான் நமக்கு அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நல்லா கொதிக்க வச்சு அதை தண்ணியை இறக்கி எடுத்துக்கங்க. இது ஏன்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் பிஸ்கிங்க வந்து நம்ம ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து அதை டைட்டாக போகும். அந்த எண்ணெய் பிஸ்கு இருக்கிறனால இறுக்கி கொடுக்கும். அதனால் வந்து அந்த எண்ணெய் பிஸ்கையும் போக்கிடும். அந்த இறுகு நல்லா லூஸ் பண்ணி கொடுக்கணுமா, இந்த மாதிரி நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை வந்து அந்த டியூப் மேலே ஊற்றுங்க. ஒன்றும் பண்ணாது, அந்த டியூப் வந்து நீங்கள் சுடுக்க தண்ணியை சுடுதண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு ஊற்றினா ஒன்றும் பண்ணாது. இந்த மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சம் இலகி கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த டியூப்பை உருவுனீங்கன்னா சிம்பிளாக நமக்கு வந்துடும், ஈஸியாக வந்துருச்சுங்களா. அதனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் வீட்டு அடுப்புலேயே இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம், ஏன்னா இந்த புது அடுப்புங்கிறோம்னா இது வந்து இந்த வால்வை கலட்டுறது நமக்கு சிரமமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள். இது வந்து எல்லாருமே வந்து இது வந்து வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். அதாவது நம்ம ஃபுல்லாக கலெக்ட் எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஃபுல்லாக கலட்டப்பறம் இதை வந்து நம்ம அதுக்கப்புறம் வந்து திருப்பி நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த சூடு ஆறுனதுக்கப்புறம், ஏன்னா அந்த சூடாக ஊற்றிருக்கும் இல்லைங்களா, தொட்டு பாருங்கள். அந்த சூடு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வேறு அடுப்பில் மாற்றுறது இருந்தாலும் மாற்றலாம். அதேமாதிரி மாற்றும் போதும் உங்களுக்கு அதில் மாட்ட முடியலை அப்படின்னாலும் இந்த மாதிரி சுடுதண்ணி நீங்கள் ஊற்றிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் எலாஸ்டிக் கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாற்றுறது ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம அந்த அடுப்புலேருந்து இந்த அடுப்புக்கு நம்ம மாற்ற போகிறோம். அதை வந்து நம்ம கழட்டியாச்சு. எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டிப்பாக இதை வந்து கழட்டவே முடியாது, கஷ்டமான ஒன்று. இதை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், இது வந்து ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அதனால தான் இது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்தால் உங்களுக்கு நாங்கள் வந்து இதை வீடியோவை எடுத்து அப்டேட் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் இந்த வால்வு மாற்றுறதுக்கு முன்னாடி சப்போஸ் இந்த எண்டு இந்த இது பார்த்திங்களா, இதில் வந்து நீங்கள் ஏர் போதான் சொல்லி நம்ம கடையில் வண்டி கொடுத்தா கூட அவங்க கம்ப்ரஷர் வச்சு ஏர் இது பண்ணிவிடுவாங்க. அடைச்சிருந்தாலும் நீங்கள் கம்ப்ரஷர் வந்து ஏர் அடைச்சா போயிடும். அதை எப்படின்னு சொல்லி நம்ம எதாவது அடுத்தது நாங்கள் ரிப்பேர் பார்க்கும்போது அதை எடுத்து அனுப்புகிறோம். இப்போ வந்து இந்த வால்வை நம்ம மாற்றுறோம், இந்த அடுப்பில் மாட்ட போகிறோம். ஏன்னா ஃபுல்லாக கரெக்டாக பண்ணிங்கன்னா ஏன்னா லீக் ஆகுது இல்லைங்களா. இதான் மெயினாக சிலிண்டர்லேருந்து வர்ற அவுட்லெட்டு அடுப்புக்கு போகிற இன்லெட் இது ஓகேங்களா, இன்லெட் வால்வு. இது ரொம்ப எல்லாருமே கண்டிப்பாக யாராலையும் இது மாட்ட முடியாது, கலட்ட முடியாது, கஷ்டம்தான். அதுக்காக இந்த மாதிரி சுடுதண்ணியை வச்சு நீங்கள் காய வச்சு ஊற்றி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சுடுதண்ணி ஊற்றி கலட்டி அடுத்தப்பல நம்ம அடுத்து அடுப்பு மாற்ற முடியுங்களா, அதனால தான் இது கொஞ்சம் இலை இருக்கிறனால தான் இப்போ நம்ம ஈஸியாகவும் மாட்ட முடியுது, இல்லைனா மாற்றுறதும் கஷ்டம்தான். சப்போஸ் அப்படி வந்து மாட்டும் போது உங்களுக்கு வந்து புதுசாக அதை மாற்றி நீங்கள் வந்து ஒரு நாள் கழிச்சு மாட்டுறீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம உடனே கழட்டி உடனே சேஞ்ச் பண்ணுறோம், அதனால் சுடுதண்ணி தோணுது. அப்படி கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த சுடுதண்ணியை உள்ளே போயிடாமல் அந்த வால்வில் போயிடாமல் அந்த டியூப்பில் மட்டும் ஊற்றுங்க. டியூப்பில் மட்டும் ஊற்றி நீங்கள் மாட்டி பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளாக இருக்கும். தண்ணி வந்து நீங்கள் மாட்டிச்சோன்னா கையை துடைச்சிருங்க, அப்போ தான் ஈஸியாக நீங்கள் மாட்ட முடியும். ஏன்னா இந்த அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சேஞ்ச் பண்ணக்கூடிய அடுப்பில் வேலை கொடுக்கணும்னா கண்டிப்பாக அவங்க 100-200 ரூபாய்க்கு மேலே வாங்குறாங்க. அது வந்து எல்லாம் சிரமப்படுறது. இது வந்து யாருமே நம்மளால் கழட்டி மாட்ட முடியல, ஆனால் அந்த சுடுதண்ணி ஊற்றி நம்ம கழட்டுறது கண்டிப்பாக ஈஸியாக இருக்குது. நாங்கள் ட்ரை பண்ணோம், சக்ஸஸாக இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு அதை வீடியோவை எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு அடுப்பை வந்து நீங்களே சுத்தம் செய்து இந்த டியூப் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏன்னா புது அடுப்புலாம் வந்து சேஞ்ச் பண்ணுறதா இதே மாதிரி நீங்கள் மாட்டி சேஞ்ச் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர் உங்கள் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் இந்த விதத்தை வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லார் வீட்லேயும் இருக்க அடுப்பு இருக்குதுங்களா, இது வந்து எல்லாம் சேஞ்ச் பண்ணுற டியூப் சேஞ்ச் பண்ணுறது பயனுள்ளது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதை கட் பண்ண அப்படின்னா வேஸ்ட் ஆகுது. அதே மாதிரி நம்ம கட்டிங் பிளேட் வச்சு இழுத்தோம் அப்படின்னாலும் அது மாதிரி வந்து நமக்கு வந்து வராது, கட்டாயிடும். இது வந்து நாங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம், அதெல்லாம் வந்து ரிஸ்க்காக இருந்துச்சு. அதனால தான் அந்த சுடுதண்ணி மெத்தட் வந்து கண்டிப்பாக ஈஸியாக இருக்குது, ரொம்ப சிம்பிள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது வந்து நீங்கள் பயனுள்ளதாக தான் இருக்கும், கண்டிப்பாக ரொம்ப ஈஸியானது, ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு. இது மாதிரி நீங்கள் கழட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வேலைக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நீங்கள் அடுப்பு வந்து இந்த சிலிண்டரில் வந்து இந்த ஃபர்னரில் வந்து நமக்கு வரல அடைச்சிருக்கு, இங்கே இந்த பாதி எரியும் பாதி எரியாமல் இருக்கும், அந்த மாதிரி அடைச்சிருக்கு அப்படின்னா அதை எந்த அளவுக்கு வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது, அதனுடைய அந்த தூசியெல்லாம் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோ நாங்கள் அப்டேட் பண்ணுறோம்.
அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து சமையல் சம்மந்தமாக இருந்தது மற்ற வீடியோலாம் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தப்பில் அப்டேட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வந்து அந்த அடுப்பில் வந்து இந்த அடுப்பு மாற்ற உடனே மாற்றினால தான் இந்த மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி சுடி நல்லா கொதிக்க வச்சு ஊற்றுங்க. அதனால் ஒன்றும் டியூப் ஒன்றும் ப்ராப்ளம் ஆகிறது. நீங்கள் கொதிக்க வச்சு ஊற்றினாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எந்த அளவுக்கு ரிசல்ட் இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லாரும் ஃப்ரெண்டுக்கு இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.